சென்னை தலைமை செயலகம் ராணுவ அணிவகுப்பு மைதானத்தில் இன்று தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமைச் செயலக அரசு ஊழியர்கள் பெரும் எண்ணிக்கையில் நிகழ்ச்சியில் பங்கேற்று தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களும் பத்திரிகையாளர்களும் அரசின் கொரோனா வழிகாட்டு நடைமுறைகள் மற்றும் அனைத்து பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் அரசு அங்கீகார அட்டை வழங்கப்பட்டுள்ள பத்திரிகையாளர்கள், புகைப்படக்காரர்கள், ஒளிப்பதிவாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். நமது அரசியல் அமைப்பின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிவேன். தீண்டாமை அடிப்படையாக கொண்டு எவர் மீதும் தெரிந்தோ தெரியாமலோ சமூக வேற்றுமையை மனம் வாக்கு செயல் என்ற எந்த வகையிலும் கடைபிடிக்க மாட்டேன் என்று இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன்.